ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம டெய்லி டோஸ் டெய்லி யூஸ் சேனல். நான் உங்கள் கமல்ஜி. இன்றைக்கி இந்த கிளாஸில், இந்த செஷனில், விஜயநகரம் மற்றும் பாமணி பேரரசை பற்றி ஒரு 182 கொஸ்டின்ஸ், ஓகேங்களா, சாலிடாக பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் எந்தெந்த கொஸ்டின்ஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் போட்டிருக்கணும். அந்த பாக்ஸ் போட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்கன்னு அர்த்தம், ஓகேங்களா. ஸோ ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ஒரு நல்லாவே எழுதி வச்சுக்கோங்க, சரிங்களா. ஏற்கனவே நம்ம முகலாயர்கள் பார்த்துட்டோம், குப்தர்கள் பார்த்துட்டோம், அந்த 8th ஹிஸ்ட்ரி பார்த்துட்டோம். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரியில் விஜயநகரம் மற்றும் பாமணி பேரரசு பார்க்க போகிறோம். வாங்க. விஜயநகர பேரரசை நிறுவியவர்கள் ஹரிஹரர் புக்கர். கர்நாடகாவின் தென்பகுதியில் உள்ள துங்கபத்ரா நதிக்கரையில் நிறுவப்பட்டது. சிறப்பு பெயர் என்னப்பா? வெற்றியின் நகரம். தலைநகரம் ஹம்பி. ஆன்மீக குரு வித்யாரண்யர். விஜயநகர காலத்தில் 4 முக்கியமான வம்சங்கள் காலவரிசைப்படுத்துக்க கேட்பாங்க. சங்கம வம்சம், சாளுவ வம்சம், துளுவ வம்சம், ஆரவீடு வம்சம். சங்கம வம்சம் 1336 டு 1485, சாளுவ வம்சம் 1485 டு 1505, துளுவ வம்சம் 1505 டு 1570, ஆரவீடு வம்சம் 1570 டு 1646. அதே மாதிரி இந்த பயணிகள் கேட்பாங்க. மொராக்கோ நாட்டை சேர்ந்தவர் இபின் பதூதா. போர்ச்சுகீசிய பயணி டோமிங்கோ பயஸ். இத்தாலிய பயணி யாருன்னு பார்த்தீங்கன்னா நூனிஸ் மற்றும் நிக்கோலோ டி கோண்டி. ரஷ்ய பயணி நிக்கிடின். பாரசீக பயணி அப்துல் ரசாக். விஜயநகர பேரரசில் தங்க நாணயங்கள் என்னன்னு சொல்லுவாங்கன்னா வராகன். அந்த வராகன்கிறது பன்றியின் உருவம். இந்த நாணயத்தை தமிழில் வந்து பார்த்திங்கன்னா பொன், கன்னடத்தில் ஹொன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. நாணயத்தில் யானை, கழுகு உட்பட ஒரு பறவை இருக்கும். அந்த பறவை பேர் கண்ட பெருடா. நாணயத்தில் அரசனின் பெயர் வந்து பார்த்திங்கன்னா தேவநகரி எழுத்து வடிவத்தில் இருக்கும். சங்கம வம்சத்தை நிறுவியவர் ஹரிஹரர் புக்கர். முதலாம் புக்கரின் மகன் குமாரகம்பண்ணா. குமாரகம்பண்ணா வந்து மதுரை சுல்தானியத்தை 1370 முடிவுக்கு கொண்டு வந்துருவார். அந்த வெற்றியை போற்றும் விதமாக குமாரகம்பண்ணாவின் மனைவி வந்து கங்காதேவி மதுரா விஜயம்ங்கிற ஒரு நூல் எழுதுவாங்க, சரிங்களா. இந்த குமாரகம்பண்ணாவின் படைத்தளபதி தான் மாரையா நாயக்கர். கங்காதேவி எழுதிய சமஸ்கிருத நூல் பேர் தான் என்னென்னா மதுரா விஜயம். சமஸ்கிருத நூல் மதுரா விஜயம்ங்கிறது எந்த நூல்னு கேட்டால் அது ஒரு சமஸ்கிருத நூல். சங்கம் வம்சத்தின் தலை சிறந்த அரசர் இரண்டாம் தேவராயர். இஸ்லாமிய படை வீரர்களை முதலில் தன் படையில் அமர்த்தியவர், மிக முக்கியமான கேள்வி, இரண்டாம் தேவராயர். இலங்கை அரசர் மற்றும் ஓரியர்களிடமிருந்து கப்பம் பெற்றவர் இரண்டாம் தேவராயர். இரண்டாம் தேவராயர் ஆட்சிக் காலத்தில் வருகை புரிந்த பாரசீக பயணி அப்துல் ரசாக். சங்க வம்சத்தின் கடைசி அரசர் இரண்டாம் விருப்பாட்சிராயர். இந்த இரண்டாம் விருப்பாட்சிராயரோட படைத்தளபதி தான் நரசிம்மர். இந்த நரசிம்மர் நிறுவிய வம்சம் தான் சாளுவ வம்சம். நரச நாயக்கர் யாருடைய படைத்தளபதியாக இருப்பார்னா சாளுவ இந்த நரசிம்மருக்கு. இந்த நரசநாயக்கர் நிறுவிய வம்சம் தான் துளுவ வம்சம். இந்த நரசநாயக்கரோட பசங்க தான் வீர நரசிம்மரும் கிருஷ்ணதேவராயரும், ஓகேங்களா. அந்த வீர நரசிம்மரோட தம்பி தான் கிருஷ்ணதேவராயர். துளுவ வம்சம் மற்றும் விஜயநகர பேரரசின் சிறந்த அரசர் கிருஷ்ணதேவராயர். கிருஷ்ணதேவராயரின் காலம் 1509 டு 1529. பாமினி அரசர் முகமது ஷாவை, ஓகேங்களா, அவர் அமைச்சர் சிறை வைத்த போது விடுதலை செய்தவர் கிருஷ்ணதேவராயர். ஒடிசாவை சேர்ந்த கஜபதி அரசரான பிரதாபருத்ரனை போரில் ஜெயிச்சிருவார் கிருஷ்ணதேவராயர். அதுக்கு பதிலாக தான் அந்த பிரதாபருத்ரன் என்ன பண்ணுவார், இழந்த பகுதிகளை மீட்பதற்காக தன் மகளை வந்து மனம் முடித்து கொடுப்பார். போர்ச்சுகீசர் மற்றும் அரேபியருடன் நட்புறவு கொண்டிருப்பார் கிருஷ்ணதேவராயர். எந்த படைகள் கிருஷ்ணதேவராயருக்கு உதவுச்சுன்னு கேட்டிங்கன்னா போர்ச்சுகீசிய படைகள், சரிங்களா. போர்ச்சுகீசர் கிருஷ்ணதேவராயர் ஆட்சி காலத்தில் எந்த இடத்துல கோட்டை கட்டுவாங்கன்னா பத்கல். அரேபிய நாட்டிலிருந்து குதிரைகளை இறக்குமதி செய்வாங்க. கிருஷ்ணதேவராயர் ஆட்சியில் 8 அமைச்சர்கள் கொண்ட அமைச்சரவை இருக்கும். அது அஷ்டதி கஜங்கள்னு சொல்லுவோம். அஷ்டதி கஜங்களில் முதன்மையானவர் யாருன்னு பார்த்திங்கன்னா அல்லசாணி பெத்தண்ணா. கோயில்களுக்கு உயரமான கோபுரம் அமைக்கும் முறை யாருடைய ஆட்சியில் ஏற்படுத்தப்பட்டதுன்னு கேட்டால் கிருஷ்ணதேவராயர். இந்த உயரமான கோபுரங்களுக்கு என்ன பேர்னா ராயகோபுரம். தலைநகரம் ஹம்பி. விஜயநகர தலைநகரம் என்னப்பா? ஹம்பி. அந்த ஹம்பியில் ஹசாரா ராமசாமி கோவில், கிருஷ்ணசாமி கோவில், விட்டலசாமி கோவில் கட்டப்பட்டுள்ளது, ஓகேங்களா. ஹம்பியில் ஹசாரா ராமசாமி கோவில், கிருஷ்ணசாமி கோவில், விட்டலசாமி கோவில் கட்டப்பட்டுள்ளது. சரிகம பதனிசா அப்படிங்கிறது என்ன தூண்கள்னா இசைத்தூண்கள். இந்த இசைத்தூண்கள் எந்த கோவிலில் நிறுவியிருக்காங்கன்னா விட்டலசாமி கோவிலில் நிறுவியிருக்காங்க. இந்த இசைத்தூண்களை நிறுவியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா கிருஷ்ணதேவராயர், ஓகே, ரைட். ஸோ 40 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு, மழைநீரை சேமிக்க பெரிய நீர்ப்பாசன குளங்களை தேக்கி வச்சவர் உருவாக்கினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணதேவராயர். இந்த கிருஷ்ணதேவராயர் வந்து பார்த்திங்கன்னா எந்த முறையை, ஒரு நிமிஷம்,
கிருஷ்ணதேவராயர் வந்து எந்த முறையை வந்து மறுசீரமைப்பு செஞ்சார்னா நாயங்காரா முறையை மறுசீரமைப்பு செஞ்சார். சிம்மாசலத்தில் வெற்றி துணை நிறுவினார். எங்கே வெற்றி துணை நிறுவினார்னா சிம்மாசலம். 44 பாருங்கள், கிருஷ்ணதேவராயரை முழு நிறைவான அரசன் என குறிப்பிட்டவர் டோமிங்கோ பயஸ். ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்போம், போர்ச்சுகீஸ் பயணி. கிருஷ்ணதேவராயரை தொடர்ந்து அச்சுதாராயர் ராமராயர் ஆட்சி பொறுப்பு ஏற்றாங்க. விஜயநகர வரலாற்றிலே மிக முக்கியமான போர் தலைக்கோட்டை போர், ராட்ச தங்கடி எனப்படும் போர் தலைக்கோட்டை போர். தலைக்கோட்டை போர் நடந்த ஆண்டு 1565 ஜனவரி 23. இதெல்லாம் முக்கியமான கேள்விப்பா. தலைக்கோட்டை போர் எந்த வருஷம்? 1565 ஜனவரி 23. தலைக்கோட்டை போர் வந்து யார் யாருக்கும் இடையே ஏற்பட்டது? ராமராயர் மற்றும் தக்கான சுல்தான்கள். ஆரவீடு வம்சத்தை நிறுவியவர் திருமலை நாயக்கர். ஓகேங்களா, திருமலை. ஆரவீடு வம்சத்தில் தலைநகரம் வந்து ஹம்பியிலிருந்து என்ன மாற்றிருப்பாங்கன்னா பெனுகொண்டாவுக்கு மாற்றுவாங்க. விஜயநகர பேரரசில் கடைசி வம்சம் ஆரவீடு வம்சம். கோவில் தூண்களில் வந்து பார்த்திங்கன்னா குதிரையோட சிற்பங்கள் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, தன் இளவரசி நாகலாதேவி நினைவாக நாகலாபுரம்ங்கிற ஊரை உருவாக்குனார் கிருஷ்ணதேவராயர். நிர்வாகம் பார்த்திங்கன்னா மண்டலம், நாடு, இந்த இடத்துல ஸ்தலம், சரியா, ஸ்தலம், கிராமம் என பிரிக்கப்படுது. அதில் ஸ்தலம் அப்படின்னு என்னென்னா மாவட்டம். மண்டலத்தின் தலைவர் ஆளுநர் அல்லது மண்டலேஸ்வரர். முதல் மந்திரி என்ன சொல்லுவான்னு பார்த்திங்கன்னா மகாபிரதானின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, கிராமத்தலைவரை கவுடாம்மா, இராணுவ தலைவரை நாயக்கம்மா. விஜயநகர பேரரசில் தொழில் சார்ந்த அமைப்புகள் கில்டுகள் அப்படிங்கிறாங்க. தொழில் சார்ந்த அமைப்புகளுக்கு பேர் என்னென்னா கில்டுகள். ஓகேவா, கைவினை கலைஞர்களுக்கும் கைத்தறி நெசவாளர்களுக்கும் தனித்தனியாக கில்டுகள் இருந்துச்சுன்னு யார் சொல்கிறாங்கன்னா அப்துல் ரசாக். வணிக மையங்களுக்கு பேர் என்னென்னா பேட்டை. வேளாண் அல்லாத தொழில் காஷிய வர்க்கம் அல்லது பட்டடைன்னு சொல்லுவாங்க. சீனாவிலேருந்து பட்டு, மலபார்லேருந்து வாசனை பொருள், பர்மாவிலேருந்து விலை உயர்ந்த பொருள், அரேபியாவிலேருந்து குதிரையெல்லாம் இறக்குமதி செஞ்சாங்க. ஆண்டாளை பற்றி தெலுங்கு மொழியில் கிருஷ்ணதேவராயர் எழுதப்பட்ட நூல் தான் ஆமுக்த மாலியுதா. ரொம்ப முக்கியமான கேள்விப்பா. ஆமுக்த மாலியுதா யார் எழுதுனா கிருஷ்ணதேவராயர். யாரை பற்றினா ஆண்டாளை பற்றி. ஓகே, ஆமுக்த மாலியுதா என்பதன் பொருள் என்னென்னா தான் அணிந்த பின்னர் பிறருக்கு சூடுவது. கிருஷ்ணதேவராயரோட சமஸ்கிருத நூல் அந்த ஆமுக்த மாலியுதா தெலுங்கு மொழி நூல். இந்த சமஸ்கிருத நூல் பார்த்திங்கன்னா உஷா பரிணயம் மற்றும் ஜாம்பவதி கல்யாணம். பாண்டுரங்க மகாத்தியம் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தெனாலிராமன். விஜயநகர வம்சாவளி அரசியல் சமூகம் பற்றி கூறும் நூல் சாலுவயுதம் மனுசரிதம். 68-69 பாருங்களேன், ரொம்ப முக்கியம். ஆந்திர போஜா எனப்பட்டவர் கிருஷ்ணதேவராயர். ஆந்திர கவி பிதாமகன் எனப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அல்லசாணி பெத்தண்ணா. போர்ச்சுகீசர் உதவியோடு மிகப்பெரிய ஏரி விஜயநகர காலத்தில் கட்டப்பட்டது யார் சொல்கிறாருன்னா அப்துல் ரசாக். பெண்கள் வந்து நாட்டிய மகளிராகவும் அரண்மனை பணியாளராகவும் பல்லாக்கு தூக்குபவராகவும் இருந்தாங்க அப்படின்னு சொன்னவர் நூனிஸ். விஜயநகர அரசின் பாருங்கள் வரிசையாக TNPSC கொஸ்டின்ஸ். விஜயநகர அரசின் அரசு முத்திரை வராகன். அதிக முக்கியத்துவம் பெற்றிருந்த திருவிழா மகாநவமி. பேரரசு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1336. ஆட்சி செய்த மரபுகள் காலவரிசையில் கேட்டிருக்காங்க, சங்கம, சாலுவ, துளுவ, ஆரவிடு. விஜயநகர அரசின் கடைசி அரசர் முக்கியமான கேள்வி 3 ஸ்ரீரங்கன். 2 தேவராயர் ஆட்சி காலத்தில் விஜயநகர பேரரசுக்கு வருகை புரிந்த இத்தாலிய பயணி நிக்கோலோ டி கோண்டி. அதே பாரசீக பயணி கேட்டிங்கன்னா அப்துல் ரசாக், ரைட்டா. வீழ்ச்சி அடைந்த ஆண்டு 1614. இரு நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதிக்கு பேர் என்னென்னா தோஆப். ஹரிஹரர் புக்கர் 2 வீரபல்லாளர் என்ற ஹொய்சால அரசரிடம் பணிபுரிந்தாங்க. பாமணி பேரரசு காலம் 180 ஆட்சி புரிந்திருப்பாங்க, 1347-1527. நிறுவியவர் பார்த்திங்கன்னா பாமன்ஷா. நிறுவப்பட்ட இடம் கர்நாடகாவில் குல்பர்கா. இந்த அந்த பாமன்ஷாவோட ஏற்பெயர் தான் ஜாபர்கான். ஜாபர்கான் வந்து பார்த்திங்கன்னா பாமன்ஷா அப்படிங்கிற பட்டத்தோட அரியணை ஏறுவார். இவரை நம்ம வந்து ஹசன் கங்குன்னு சொல்லுவோம், சரிங்களா, ஹசன் கங்குன்னு சொல்லுவோம். பாமன் ஆட்சி பகுதியை பாமன்ஷா ஆட்சி பகுதியை 4 பிரிக்கிறார். அந்த 4 பகுதியை நம்ம என்ன சொல்லணும்னா தராப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பகுதிகள் பேர் என்ன? தராப்ஸ். பாமன்ஷா வந்து டெல்லி சுல்தானின் நிர்வாக முறையை பின்பற்றார். 11 ஆட்சி செய்கிறார். ரொம்ப முக்கியமான கேள்வி, 2 அலெக்சாண்டரின் உருவம் பொறித்த நாணயங்களை வெளியிட்ட பாமினி பேரரசர் யாருடைய உருவம்னா 2 அலெக்சாண்டர். ஓகேவா, அது யாருன்னு கேட்டிங்கன்னா பாமன்ஷா. ஸோ 11 ஆட்சி செஞ்சார் இல்லையா, அதுக்கப்புறம் முதலாம் முகமது ஷா 1358-1375 வரையும் ஆட்சி புரிவார். பாமினி பேரரசுக்கு ஒரு வலுவான அடித்தளம் அமைக்கிறாரு. விஜயநகர அரசரோடு நீண்ட காலம் போர் புரிகிறாரு. வாரங்க அரசரிடமிருந்து கோல்கொண்டா கோட்டையை கைப்பற்றினார். ரொம்ப முக்கியமான கேள்வி, கோல்கொண்டா கோட்டையை கைப்பற்றினார். அண்ட் பச்சை நீல வண்ணம் கலந்த சிம்மாசனத்தை கைப்பற்றுறாரு. அந்த சிம்மாசனம் தான் பின்னால் பாமினி பேரரசுக்கு ஒரு இருக்கையாக ஆயிடுது. இதெல்லாம் யார் செய்கிறாருன்னு முதலாம் முகமது ஷா. இந்த பாமினி அரசரோட இருக்கையாக இருந்தது பாருங்களேன். அந்த பச்சை நிலவண்ண சிம்மாசனம் குறித்து பித்தௌசி வந்து தன்னோட ஷா நாமா அப்படிங்கிற நூலில் சொல்லுவார்.
வழிப்பறி கொள்ளையர்களுக்கு எதிராக தீவிர நடவடிக்கையை மேற்கொண்டவர் யார்? முதலாம் முகமது ஷா. நிர்வாகம் மற்றும் புவியியல் ரீதியான ஒருங்கிணைப்பு எதுக்கான அடித்தளமாக இருந்தது? இந்த பாமணி பெருசுக்கு அடித்தளம் யாருடைய நிர்வாக புவியியல் ரீதியான ஒருங்கிணைப்புன்னு கேட்டால் முதலாம் பாமன் ஷா. சரிங்களா, சாரி, முதலாம் முகமது ஷா. முதலாம் முகமது ஷா வந்து பார்த்திங்கன்னா டெல்லி சுல்தானிய நிர்வாக முறையை பின்பற்றாரு. இவருடைய நிர்வாகம் பின்னால் மராத்தியர்களுக்கு ஒரு அடித்தளமாக அமைந்தது. அப்போ எந்த பாமணி அரசரோட நிர்வாக முறையானது மராத்தியர்களின் நிர்வாக முறைக்கு ஒரு அடித்தளமாக அமைந்ததுன்னு கேட்டால் முதலாம் முகமது ஷா. முதலாம் முகமது ஷா ஆட்சியில் 8 அமைச்சர் கொண்ட அமைச்சரவை இருந்தது. ஓகேங்களா, படைத்தலைவர் அரசருக்கு அடுத்த நிலையில் இருப்பவர் வகீலி சுல்தானா. அரச படைகளின் பொறுப்பு பேஷ்வா. ஓகேங்களா, அமைச்சர்களின் பணியை மேற்பார்வையுடையவர் வசீரி குல். குல் ஓகேங்களா, குள்ளமாக இருக்கிறவங்க மேலே பார்ப்பாங்க. ஓகேங்களா, அப்போ குல் தலைமை நீதிபதி. ஓகேங்களா, ஏன்னா ஹைட்டுக்கு குள்ளமாக இருக்கவங்க அப்படி நிமிந்து பார்ப்பாங்கன்னு ஞாபகம். தலைமை நீதிபதி அல்லது சமய அறநிலை வந்து சதரி ஜஹான். நசீர் நீதி அமைச்சர். அமீரி ஜும்லா நிதி அமைச்சர். வசீரி அஷ்ரப் வந்து மூணு வேலைங்க. அவர் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருப்பார், விவகாரத்துறை அமைச்சராக இருப்பார், திருவிழாக்களை முன்னின்று நடத்துவார். இன்னொன்று என்னென்னா போர் உடன்படிக்கையெல்லாம் அவர் தான் பார்த்துக்குவார். கொத்துவால் அப்படின்னு என்னென்னா காவல்துறை. ஓகேங்களா, கொத்துவானா காவல்துறை. முதலாம் முகமது ஷாவுக்கு பிறகு யார் வருவார்னா முஜாஹித்துகான் வருவார். அவருக்கு அப்புறம் ரெண்டாம் முகமது வருவார். இந்த முஜாஹித்துக்கு பின் பார்த்தீங்கன்னா 1378 இரண்டாம் முகமது அரியணை ஏறுவார். ஓகேங்களா, இடையில ஒரு சில அரசர்கள் வருவாங்க, பட் அவங்கள பற்றி நமக்கு புக்கில் கொடுக்கல, பட் டிஎன்பிசி கொஸ்டின்ஸில் பின்னாடி நம்ம கேட்டிருப்பாங்க, அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். எந்த பாமணி அரசர் ஆட்சியில் ரொம்ப அமைதி நிலவுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா இரண்டாம் முகமது. ஒவ்வொரு பேரரசு காலத்துலேயும் ஒவ்வொருத்தர் வந்து அமைதியை விரும்புவாங்க. அதாவது கலை இலக்கியத்தில் வந்து போரை விட கலை இலக்கியத்தில் ஆர்வம் செலுத்துவாங்க. சரிங்களா, அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா டெல்லி சுல்தானில் கூட நம்ம பார்ப்போம், ஆரம் ஷான்னு ஒருத்தர் பார்ப்போம். சரிங்களா, சையது வம்சத்தில். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா யார் சொன்னால் இரண்டாம் முகமது. அமைதி நிலவியது. தன் நேரத்தில் பெரும்பகுதி அரசவை கல்வி இலக்கியம் கலை பண்பாட்டு மையமாக மாற்ற முயற்சி செய்தார் இரண்டாம் முகமது. 1429 தலைநகரை குல்பர்காவிலிருந்து பீடாருக்கு மாற்றினார். மூன்றாம் முகமதுவோட அமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முகமது கவான். ஸோ இதுவரை சொன்ன விஷயம் எல்லாமே, தலைநகர் மாற்றின வரைக்கும் சொன்ன விஷயம் எல்லாம் இரண்டாம் முகமது. இப்போ அப்படியே மூன்றாம் முகமதுக்கு வரும். மூன்றாம் முகமதுவோட அமைச்சர் முகமது கவான். பாரசீகத்தில் பிறந்த முகமது கவான் வந்து இஸ்லாமிய சட்ட வல்லுநராக இருக்கார். இஸ்லாமிய சட்ட வல்லுநராக இருக்கார். சரிங்களா, இப்போ அவர் என்ன சட்ட வல்லுநராக இருக்கார்? இஸ்லாமிய சட்ட வல்லுநராக இருக்கார். ஓகே, முகமது கவான் என்னென்ன லாங்குவேஜில் புலமை பெற்றிருக்காருனா பாரசீகம் மற்றும் கணிதம். முகமது கவான் பீடாரில் ஒரு மதரசாவை நிறுவி அங்கே லைப்ரரி வைக்கிறாரு. அங்கே 3000 நூல்கள் வந்து இருந்துச்சு. பாரசீக வேதியியல் வல்லுநர்களை அழைத்து வந்து வெடிமருந்து தயாரிக்கவும் அவற்றை பயன்படுத்தவும் பயிற்சி அளித்தார். ஓகேங்களா, எந்த போரில் வந்து இது ரொம்ப முக்கியங்க, எந்த போரில் விஜயநகர அரசுக்கு எதிராக முகமது கவான் வெடிமருந்தை பயன்படுத்தினான்னு கேட்டால் பெல்காம் போர். முகமது கவான் பாமணி அரசை நிர்வகிக்க எத்தனை மாகாணம் பிரிக்கிறார்னா 8 மாகாணம். பாமன் ஷா 4 பிரிப்பார். சரிங்களா, அரசு அதிகாரிக்கு ஊதியம் பதில் நிலம் வழங்கப்பட்டது. மூன்றாம் முகமதுவின் வீழ்ச்சிக்கு முகமது கவான் மறைவு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. மூன்றாம் முகமது இறந்த பின் பாமணி பேரரசும் வீழ்ச்சியடையுது. பாமணி சுல்தான்களோட கட்டடக்கலை பங்களிப்பை ரெண்டு இதில் எங்கள் குல்பர்காலை காணலாம். குல்பர்காலை 2 மசூதி கட்டுறாரு முதலாம் முகமது ஷா. பாமணி பேரரசின் 8வது சுல்தானான பெரோஸ் ஷா. ஓகேங்களா, சிறந்த மொழியல் அறிஞராகவும் வல்லுநராகவும் இருக்கார். வாரங்களை ஆட்சி செய்த ஓகேங்களா ராஜா கிருஷ்ணதேவ் கோல்கொண்டா கோட்டை கட்டினார். ரொம்ப முக்கியமான கேள்வி, கோல்கொண்டா கோட்டையை கட்டியவர் யாருன்னா ராஜா கிருஷ்ணதேவ். இக்கோட்டை ஹைதராபாத்திலிருந்து 11 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு மலை மீது உள்ளது. கோட்டையில் வந்து பார்த்திங்கன்னா எந்த வைரத்துக்கு புகழ்பெற்றதுன்னா கோஹினூர் வைரம். கோட்டையில் உள்ள ஒரு நகரம் பார்த்திங்கன்னா முகமது நகர். உயரமான இடம் பாலாஹிசார். நுழைவு வாயில் பதேதர் வாசா. பதேதர் வாசா என்ன எவ்வாறு குறிப்பிடப்படுகிறதுனா வெற்றியின் நுழைவு வாயில் என குறிப்பிடப்படுகிறது. கோல்கொண்டா கோட்டையை கைப்பற்றிய முகலாய மன்னர் யாருன்னா அவுரங்கசீப். ஓகேவா, ரைட். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்விகள்ங்க. விஜயநகர பேரரசு பாமணி பேரரசு நல்லா பார்த்துட்டே வாங்க, பாஸ் பண்ணி நோட்ஸ் எடுத்துகிட்டே வாங்க. இந்த பீஜப்பூரில் உள்ள முணுமுணுக்கும் மரங்கும் பேர் தான் என்னென்னா கோல்கும்பாஸ். பீடாரில் 16 தூண்கள் கொண்ட மசூதி சோலா கம்பா மசூதி. மூணாம் முகமது ஆட்சியில் பீடாருக்கு வர நிகழ்ப்பு இருந்த ரஷ்ய பயணி நிக்கிடின். அப்போ இது கேட்பாங்க, ரஷ்ய பயணி நிக்கிடின் வந்து யார் ஆட்சியில் வந்தார்னா மூணாம் முகமது. கங்கை நதி, கிருஷ்ணா நதிக்கும் துங்கபத்ரா நதிக்கும் இடையுள்ள நிலப்பகுதி ரெய்ச்சூர். இந்த ரெய்ச்சூரை கைப்பற்றுதல், துறைமுகத்தை கைப்பற்றுதல் தான் விஜயநகரத்துக்கு பாமணிக்கு ஒரு பெரிய போட்டியாக இருக்குது. அச்சுதராயருக்கு ஆதரவளித்த சாலுவ நாயக்கர் பேர் என்னென்னா செல்லப்பா. முதலமைச்சர் சொன்னோம், மகாபிரதானின்னு சொன்னோம். தலைவாய்னா என்ன தளபதி. வாசல்னா அரண்மனை பாதுகாவலர். ராயசம்னா செயலர் அல்லது கணக்கர். அடைப்பம்னா தனி உதவியாளர். உம்மத்தூர் குறுநில மன்னனை தோற்கடித்தவர் கிருஷ்ணதேவராயர். தலைக்கோட்டை பொருள் விஜயநகருக்கு உதவி செய்த தஞ்சை மன்னன் அச்சுதப்ப நாயக்கர்.
பாமினர் சார்கள் பாருங்கள், இது ஒரு டிஎன்பிசி கொஸ்டின், இதை அந்த ஆர்டர் அப்படியே பார்த்துக்கோங்க. 137 ஹசன் கங்கு எனப்பட்ட பாமினி அரசர் யாருன்னா பாமன் ஷா. பாமினி பேரரசுக்கு விஜயம் செய்த ரஷ்ய பயணி நிக்கிடின். 140 பாருங்க, ரொம்ப முக்கியம். விஜயநகர ஆட்சியில் தமிழகத்தில் கிராம நிர்வாக முறை ஆயக்காரா எனப்பட்டது, எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஆயக்காரா. டேஷ் அரசாட்சியினை விஜயநகர அரசுகள் பணிப்படுத்தினர், சாளுக்கிய. 142 பாருங்கள், அதுவும் ஒரு பாமினி பேரரசர்கள் வரிசை. அலாவுதீன் பாமன் ஷா, முதலாம் முகமது ஷா, முஜகித் ஷா, பெரோஸ் ஷா. விஜயநகர பேரரசு எத்தனை மாகாணங்களாக பிரிக்கப்பட்டிருந்ததுன்னா 6 மாகாணங்களாக. எதிராக புனித போர் தொடுத்த பாமினி அரசர் யார்னா யூசுப் அடில் கான். யூசுப் அடில் கான். கோவாவை போர்ச்சுகீசர்கள் கைப்பற்றிய போது விஜயநகர அரசராக இருந்தவர் கிருஷ்ணதேவராயர். ராமடங்கா என்ற தங்க நாணயத்தை வெளியிட்டவர் விஜயநகர பேரரசு. பாமினி அரசு கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களில் பரவியிருந்தது. விஜயநகர அரசர்கள் காலத்தில் செப்பு நாணயங்கள் ஜிரால் எனப்பட்டது. எந்த வாரங்கள் ஆட்சியாளர்களிடம் சேவை புரிந்தனர்னு கேட்டால் 2 பிரதாபரத்தனன், பொய்சால கேட்டால் 2 வீரபல்லாளர். விஜயநகரத்தில் ரோஜா வியாபாரிகளை பற்றி குறிப்பிட்டவர் யார்னா அயல்நாட்டு பயணி, பாரசீக நாட்டை சேர்ந்த அப்துல் ரசாக். வர்தாம்பிகா பருணயம் என்ற நூலின் ஆசிரியர் திருமாலா அம்பிகா. பீஜநகர், விருப்பாட்சபுரம், ஹோஸ் பட்டணம், வித்யா நகரம் இவ்வாறெல்லாம் அழைக்கப்பட்டது எதுன்னு கேட்டால் விஜயநகரம். அச்சுதராயர் காலத்தில் விஜயநகரம் எத்தனை ராஜ்யங்களாக பிரிக்கப்பட்டது? 17 ராஜ்யங்களாக பிரிக்கப்பட்டது. விஜயநகர அரசில் தறிக்கடமை, செக்கு கடமை எனப்பட்டது எந்த வரி? தொழில் வரி. அரசர் இளவரசருக்கு முடிசூட்டலுக்கு பேர் யுவராஜா பட்டாபிஷேகம். கோல்கொண்டா கோட்டை சுல்தான், கோல்கொண்டா கோட்டை சுல்தான் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவாங்க, ஜாகிர்தாரராக யாருக்கு கொடுத்து, ஜாகிர்தார்னா என்ன இதை பார்த்துக்குறவங்க இல்லையா, யாருக்கு கொடுத்துருப்பாங்கன்னா குலி குதுப்ஷாக்கு கொடுத்துருப்பாங்க. 17 நூற்றாண்டை சேர்ந்த கோல்கொண்டா கோட்டை சிறந்த வைர சந்தையாக இருந்தது. 158 பாருங்கள், இதெல்லாம் கட்டிடக்கலை. ஜாமி மஸ்ஜித் எங்கன்னு பார்த்திங்கன்னா குல்பர்கா, கோல்கொண்டா ஹைதராபாத், கோல்கும்பாஸ் பீஜப்பூர், சாந்த் மினார் பீடார். இதெல்லாம் பொறுத்துகளை கெட்டுருவாங்க. 3 முகமது இறந்த பின்னர் அவர் வம்சத்தை சேர்ந்த 5 மன்னர்கள் ஆட்சி செய்கிறாங்க. தலைக்கோட்டை போருக்கு பிறகு தக்கான சுல்தான்கள் எங்கே நிற்கிறாங்கன்னா முகலாய பேரரசோடு நிற்கிறாங்க. ஹரிஹரரின் முடிசூட்டு விழா எப்போன்னா 1346. ஓகேவா, அவ்வளோதான் முடிக்க போகிறோங்க, பிரிஸ்காக பார்த்துட்டே வாங்க. நூனிஸ் பயஸ் இவங்கெல்லாம் யாருடைய ஆளுமை சிறப்பெல்லாம் சொல்கிறாங்கன்னா விஜயநகரத்தில் கிருஷ்ணதேவராயரை பற்றி. போர்ச்சுகீசருடன் ஒப்பந்தம் மேற்கொண்டு பீஜப்பூர் அரசருக்கு குதிரை அனுப்பது நிப்பாட்டினவர் யாருன்னா ராமராயர். 164 பாருங்கள், நாயக்கர் முறை அறிமுகம் செய்தவர் கிருஷ்ணதேவராயர். தமிழில் நாயக் கட்டணம், கன்னடத்தில் நாயக் தானம், தெலுங்கில் நாயக் கரமும். நாயக்குகள் அரசருக்கு சேவை செய்ய வற்புறுத்தப்பட்டாங்க. 9 நாளில் ராமநவமி திருவிழா நடக்கும், இதெல்லாம் யார் சொல்கிறாருனா நூனிஸ் சொல்கிறார். இந்த குறிப்பை உறுதிப்படுத்தும் ஒரு தெலுங்கு நூல் தான் ராய வாசகமும். வனங்களில் வாழும் நாயக்கு யாதவர் பில்லமர். விவசாய குடும்பத்தில் உள்ள நாயக்கள் ரெட்டிகள். வணிகர்களில் உள்ள நாயக்குகள் பலிஜா. ஆந்திர போஜா, ஆந்திர பிதாமகன் எனப்பட்டவர் கிருஷ்ணதேவராயர். அதே நேரத்தில் ஆந்திர கவி பிதாமகன் வந்தால் அல்லசாணி பெத்தனா. யாருடைய ஆட்சி தெலுங்கு மொழி இலக்கியத்தின் செவ்வியல் காலகட்டம்னு சொன்னோம்னா கிருஷ்ணதேவராயர். பாருங்கள், இப்போ தான் சொன்னோம் ஆந்திர கவி பிதாமகா கவி வந்ததுனாலே யார், அல்லசாணி பெத்தனா. தெலுங்கில் மனுசரிதத்தை இயற்றியவர் அல்லசாணி பெத்தனா. 2 ஹரிஹரரின் அமைச்சரான சயானா வேதங்களுக்கு விளக்கவரை எழுதியுள்ளார். விஜயநகர அரச குடும்பத்துடன் நெருக்கமான தொடர்பு கொண்ட பிரபலமான வடமொழி அறிஞர் தான் மாதவரையா. 2 தேவராயன் அவையில் இருந்த பெண் செய்தியாளர் ஹன்னம்மா. சிதம்பர புராணம் சொக்கநாதர் உலா, இதெல்லாம் எழுதியவர் யாருன்னா திருமலை, திருமலைநாதர். பாகவத புராணத்தை தமிழில் மொழிபெயர்த்தவர் சேத்விக் புச்சர். காளிதாசரின், அதாவது பாகவத புராணத்தை தமிழில் எழுதியிருக்கார் சரிங்களா. காளிதாசரின் சாகுந்தலத்தை தெலுங்கில் வசனத்தில் இயற்றியவர் யாருன்னு கேட்குறாங்க. பிபிலாமா பிபின் வீரபத்ரா. ஹரவிலாசம் எழுதிய தெலுங்கு கவிஞர் ஸ்ரீநாதா யாருடைய அவையில் இருந்தார்? முதலாம் தேவராயர். கர்நாடகா வித்ய விலாசா என்ற பட்டம் பெற்ற விஜயநகர மன்னர். ரொம்ப முக்கியங்க, கர்நாடகா வித்ய விலாசா என்ற பட்டம் பெற்ற விஜயநகர மன்னர். 2 ஹரிஹரர். பசுவ புராணத்தை கன்னட மொழியில் மொழிபெயர்த்தவர் குமார வெல்மிகி. முடிஞ்சதுங்க சரியா? சாரி, ஒரே நிமிஷம். பசுவ புராணத்தை வந்து கன்னட மொழியில் மொழிபெயர்த்தவர் வந்து பீமா கவி, ரைட்டா? 177 ஆன்சர் திருத்திக்கோங்க, பீமா கவி. 178 ராமாயணத்தின் கன்னட பதிப்பு தான் அந்த குமார வெல்மிகி. விஜயநகர ஆட்சியாளர்கள் கட்டிடக்கலை குறிப்பு சாதனைகள் பற்றி ஹம்பியின் இடர்பாடுகள் பற்றியும் குறிப்புகள் வெளியிட்டவருங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நூனிஸ் மற்றும் நிக்கோலோ டி கோண்டி சரிங்களா.
கிருஷ்ணதேவராயராட்சி நூனிஸும் நிக்கோலோ டி கோண்டியும் சொல்லியிருக்காங்க. கிருஷ்ணதேவராட்சியில் அசாரா ராமசாமி கோவில் இந்து கட்டிடக்கலையின் முழுநிறைவு வாய்ந்ததுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு யார் சொல்கிறேன்னா லாங் ஹார்ஸ்ட். விட்டலசாமி கோவிலில் பெர்குசன் என்பவர் இந்த கட்டடக்கலையில் ஒரு மிகுந்த பேரழகுடன் இருக்கிற ஒரு முழு எல்லையை காட்டுது. கட்டடக்கலையில் ஒரு மிகுந்த பேரழகுடன் ஒரு முழு எல்லை தான் இந்த விட்டலசாமி கோவில்னு யார் சொல்கிறாருன்னா பெர்குசன் சொல்கிறாரு. தசாவதார காட்சி, கிரிஜா கல்யாணம் போன்ற சுவர ஓவியங்கள் எங்கு காணப்படுகிறது, எந்த கோவில்னா விருப்பாக்ஷா கோவில். நண்பர்களே, 182 கொஸ்டின்ஸ், ஓகேங்களா? விஜயநகர பேரர்ஸில் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, பாஸ் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம டிஎன்பிசி வெற்றி கேண்டிடேட்ஸ் பேட்ச் 4 இந்த போர்ஷன் இருக்குது, இதை நல்லா படிச்சுக்கோங்க. அதே நேரம் நமக்கு குரூப் 4 இந்த 182 கொஸ்டின்ஸ் தாண்டி விஜயநகர பாமினியில் கொஸ்டின்ஸே கிடையாது. இதை தரவாக மைண்டில் வச்சுக்கோங்க, இதை நல்லா பாயிண்ட் எடுத்து வச்சுட்டு படிங்க. தேங்க்யூ.